உனக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஜம்பு நோ நோ நான் கொலை பண்ணல சத்தியமா நான் அவனை கொலை பண்ணல நடந்ததை எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டு இதுக்கு மேல சத்தியமா எனக்கு ஒன்னும் தெரியாது The case is adjourned to 27th of this month. Jambuvai kolai seidathu Prakash than endru telivagirathu. Enave avarukku thookku thandane vidikkiren. Ayya, dharmathukku edra aniyayama theerpu sollaninga. Lakshman,
ஆதாரம் கொண்டு வந்திருக்கியா? ஆதாரம் என்ன ஆதாரம்? அவன சின்ன வயசுல இருந்தே தெரியும், ஒரு புறாவ கொண்டதுக்கு மூணு நாள் இவன் சாப்பிடலங்க. என்னங்க திருப்பாத்திருக்கீங்க? ஒருத்தர தூக்கு மேடைக்கு அனுப்புறதுன்னா உங்களுக்கு சந்தோஷமா, கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம போச்சு. ஐயா நீங்களே நியாயம் சொல்லுங்க, ஒரு புறாவ கொண்டதுக்கு மூணு நாள் சாப்பிடலையா? எப்படி கொலை பண்ணிருப்பான்? விடுங்க ஐயா. ஐயா அவனை கொண்டுடாதீங்க, அறியாம கொண்டுடாதீங்க, விட்டுருங்க. அடையா பிரகாஷ், நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனை எப்படி நான் காப்பாத்துறேன்டே? தர்ம நியாயம் தான் செத்து போவான். விடுங்க ஐயா, ஒப்புறாத சத்தியமா உன காப்பாத்துறேன்டே பிரகாஷ். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சும்மா ரெஸ்ட் எடுத்துக்கோ. குமார், இவன் இப்படி அடித்து கொல்றத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அங்கல், வித்தியை கத்துக் கொடுக்கும் போது இதானே முதல் பாடம். சின்ன வயசுல எனக்கு இப்படித்தானே கத்துக் கொடுத்தீங்க? இனிமே என் பாதைய மாறாது, பழக்கத்தையும் மாத்திக்க முடியாது. அந்த பிரகாஷுக்கு தூக்கு தண்டனை முடிவாயிடுச்சா? ஆனா அவனை காப்பாத்திய தெரிவது கோர்ட்ல சவால் விட்டுட்டு போயிருக்கானே அந்த ஆள் யாரு? அது எப்படி பாக்க உங்களுக்கு தெரியும்? I don't like people asking me questions. I want only answer from others, not the questions. யார் அவன்? பா, அவன் பேர் மாங்குடி மைனரா, எழுத்து வாசனையே இல்லாதவன். குடிமே வச்சிருக்கான், சுத்த பட்டிக்காரு. பா, நோ 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 நோ. பிரகாஷுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை வச்சு ஜெயில ஜெயில போய் பாக்கலாம்னா விட மாட்டேங்கிறாங்க. ஐயா ஊர்ல பெரிய மனுஷன், நீங்க சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா உண்மையை தெரிஞ்சு அவரை விடுதலை பண்ண முயற்சி பண்ணுவோம். ஐயா நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன். ஆமா ஐயா. என்ன இப்படி கூப்பிடுறீங்க? ராத்திரி இங்க தங்க வருவீங்க நினைச்சேன். உங்க வீட்டுல நீங்க போட்ட இந்த பழைய சோறு மோரு பாலு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். மூணு இடத்துல புள்ள பாக்க வந்தாங்க, என்ன பிடிக்கல நிட்டு போயிட்டாங்க. ஏங்க தன்னை குடிமை வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆச்சுதா இல்லையாங்க தெரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு முக்கியமா? மைனருக்கு ஆச்சுதா இல்லையாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஏன் சுத்தி வரைக்கிறீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா? எங்க கிராமத்துல மனோன்மணி மனோன்மணின்னு ஒரு குட்டிங்க, அந்த குட்டிக்கு நம்ம மைனர் தாரத்தான் கட்டிக்கணும்னு கொள்ள ஆசைங்க. நம்ம மைனரோட அப்பாவுக்கும் அந்த புண்ணத்தான் மைனருக்கு கட்டி வைக்கணும்னு விருப்பாங்க. ஏங்க நம்ம மைனர் வயக்காட்டுக்கு போகும்போது, இந்த ஏத்தம் இறக்கும் போது, இந்த ஏர் விழும்போது, சண்டை கடைக்கு போகும்போது எல்லாம் அந்த குட்டியை பின்னாடியே சுத்திக்கிட்டு. உங்களுக்கு என்ன ரகசியம் தெரியுங்களா? மைனருக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்குங்க. அந்த பொண்ணும் நல்ல வடங்களை வகை வகையா சுட்டு கொண்டாந்து மைனருக்கு கொடுக்கும். அவரு திம்பாரோ மூக்கு பிடிக்கா? மைனருக்கு ரொம்ப ஆசை போல இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆசைண்ணா வடை அண்ணா. மகாலட்சுமி மாதிரி இல்ல இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்தா உங்களை பார்க்கவே வேண்டாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
பிரகாஷ ஜெயில போய் பார்த்ததுக்கு ஐயா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போறா கேக்குறா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே ராத்திரிக்கு இங்க நாங்க தூங்க வந்துடுறோம். மறந்துடாதீங்க, வடைங்கள சுட்டுவீங்க. வடையா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கேட்டுக்கிட்டீங்களா? என் வாயில பொய்யே வராதுங்க. சுட்டுவீங்க லட்சுமன். இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது எதுக்காக நீங்க அனாவசியமா வெளியே தங்கணும்? வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்துருங்க. சரிங்க சரிங்க. முடிஞ்சு போச்சு லட்சுமி. எனக்கு கடைசி அப்பாவையும் மாமாவையும் பாக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ போய் அவங்களை கூட்டிட்டு வரியா. சிச்சி, ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? நீதான் வந்து அவங்களை பார்க்க போறிய. பிரகாஷ், எங்க வாத்தியார் மேல ஆணையா சொல்ற? நிச்சயமா உன்னை காப்பாத்தியே தீர்வேண்டா. அது உன்னால முடியாது லட்சுமி. ஏன் முடியாது? சத்தியமா சொல்லு, இந்த கொலையை நீயா பண்ண? ஏண்டா பேசாம இருக்க, சொல்லுடா. சாட்சியங்கள் எல்லாம் விசாரிச்சு தீர்ப்பு எழுதின பின்னாடி நான் நிரபராதின்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை தூக்குல தொங்க விட்டு ஊருக்கு போறதுக்கு நான் அவனுக்கு கோடை இல்லடா. என்ன எதிர்ப்பு வந்தாலும் சமாளிக்கிறதுங்கிற முடிவோட தான் நான் பட்டத்துக்கு வந்திருக்கேன். உண்மையான கொலகாரனை கண்டுபிடிச்சு அந்த அநியாயக்காரனை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. நான் மாங்குடி மைனர் இல்லடா. பிரகாஷ், நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன் பிரகாஷ். லட்சுமன், நான் தங்கியிருந்த ரூம் சாப்பி சைதாப்பேட்டையில் இருக்க டெய்லர் கொக்கு வீட்டு இருக்கு. நீ அதை வாங்கிட்டு போய் நீ ஏறும்ல திங்கிக்க. அப்பா கென்னாச்சி? அப்பா, ஹலோ அப்பா கென்னாச்சி? நீங்க என்ன செவனா ஓமையா பதில் சொல்லாம? ஆயா, இந்த நேரம் பார்த்து இந்த ஆயா வேற இங்க இருக்காது. யா மிஸ்டர் கென்னாச்சி, யா அப்பா மயக்கம் போட்டிருக்காரு. ஹலோ டாக்டர், குமார் ஹியர். குட் மார்னிங். நான் பேங்க்ல பர்மிஷன் விட்டு வந்து பேசுறேன். நீங்க தயவு செஞ்சு உடனே புறப்பட்டுவாங்க ப்ளீஸ். தேங்க்யூ. என்னாச்சு? ரொ
ரொம்ப நன்றிப்பா. சார், உங்க பணம் இந்த பெட்டியில பத்திரமா இருக்கு. என்ன பாச்சு? பேங்க்ல இருந்து நிறைய பணத்தோட வந்துகிட்டு இருக்கும்போது 7-8 ரவுடிய வழி மறைச்சு பணத்தை பறிக்க பார்த்தாங்க. அப்போ குமார் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா என் பணமும் போயிருக்கும், உயிரும் போயிருக்கும். காப்பாத்தினதுக்காக நான் இதை கூட செய்யலன்னா எப்படி?
நான் உங்ககிட்ட மனம் திறந்து பேசணும், அதுக்காக கூப்பிட்டு வந்தேன். எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ சார், நீ ஃபோன் கால். எதுக்கு போடா? கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்துட்டேன். எலுமிச்சமலச்சாரு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஐயோ, அது கை கழுவுறதுங்க. அப்படியா, கழுவிட்டா போச்சு. எங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், இஸ் மை சீட். இது வேணுங்களா? இல்லங்க, இந்த இடம் எந்த சொந்தம்? என்னப்பு உங்க இடம்? என்ன எழுதியா இருக்கு? வேற இடத்துல போய் உட்காருங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கல, போங்க. மிஸ்டர், வில் யூ ப்ளீஸ் கெட் சும்மா கலடா பண்ணாதீங்க, விடுங்க. குமார், இஸ் மிஸ்டர் லக்ஷ்மண். ஓ, யூ நோ ஹிம்? அச்சா, அதுக்குள்ள இப்படி கெட்டது எல்லாம் யாராலே, சுட்டு இருந்து கொட்டமடிக்கும் பேராலே. பட்டணம் இப்படி கெட்டது எல்லாம் யாராலே,
பொருட்டு இருந்து கொட்டமடிக்கும் சேராலே சொன்னா கேளுஞ்சே கைகள் இருக்கு இங்கே மோதாதே அப்பா ஏற்றம் போட்டு பார்த்த வேண்டாம் ஆட்டம் போடாதே என்னை உனக்கு தெரியாதே எவனும் ஏக்க முடியாதே ஏறு பிடிச்ச கைகள் இருக்கு இங்கே மோதாது அடங்கப்பா ஏற்றம் போட்டு பார்த்த வேண்டாம் ஆட்டம் போடாதே Thank you.